My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2023 result வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் CMC வெல்லூருக்கு மைனாரிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 38 சீட்ஸ் ஃபார் மைனாரிட்டி ரிசர்வேஷன் சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சீட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முதலேயே பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சிஎம்சி வெல்லூரில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கட் டு என்டர் யுவர் நீட் ஸ்கோர் மார்க். ஸோ நீட் ரிசல்ட்ஸ் வந்த உடனே இதற்குரிய அப்டேட்டும் அங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே சிஎம்சி வெல்லூரினுடைய அஃபீஷியல் வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா தேர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் என்டர் நீட் ஸ்கோர் அப்படிங்கிற லிங்க், நியூ லிங்க் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் 4 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதில் உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, அண்ட் தென் உங்களுடைய நீட் மார்க்னுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீட்டினுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் 2023னுடைய ரோல் நம்பர், டோட்டல் மார்க்ஸ் அட்டைன்ட் அவுட் ஆஃப் 720 720 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அதை நீங்கள் என்டர் பண்ணணும். அண்ட் நீட் 2023 ஆல் இண்டியா ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங், எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஒன்று தான். ஸோ உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ திஸ். இந்த விஷயத்தை செய்யாமல் அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே நம்மளால் சிஎம்சி வெல்லூரில் போக முடியாது. இது எல்லா மாணவர்களுக்குமான விஷயம் கிடையாது. சிஎம்சி வெல்லூரில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க மட்டும் கட்டாயம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிஎம்சி வெல்லூருக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். டோட்டலாக சிஎம்சி வெல்லூரில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 100 சீட் நமக்கு வந்து டோட்டலாக இருக்குது. இந்த 100 சீட்ஸில் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் மைனாரிட்டி நெட்ஒர்க்காக 38 இடங்கள் அப்படிங்கிறது வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த 38 சீட்ஸில் தான் ஒவ்வொரு டயசஸ்லேருந்தும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒவ்வொரு டயசஸ்லேருந்தும் கிறிஸ்டியன் பீப்புளை அவங்கவுங்க சர்ச் சார்பாக ரெக்கமெண்ட் பண்ணி முன்னாடி அனுப்புவாங்க. ஸோ அந்த டயசஸில் யாரெல்லாம் ஜாஸ்தியான மார்க் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கேட்டகரியில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா இருக்குது. இதில் இந்த ரெக்கமெண்டேஷனில் இல்லாத மற்ற கிறிஸ்டியன் மாணவர்கள், அதாவது சிஎஸ்ஐ டயசஸில் நான் இல்லை சார், நான் பெண்டிகாஸ்டில் இருக்கிறேன், நான் வந்து சிரியன் கேத்தலிக்கில் இருக்கிறேன், கேத்தலிக்கில் இருக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது டினாமினேஷனில் இருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கம்பீட் இன் திட் இன் திஸ் 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் இது பண்ணலாம். இது தவிர 30% ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த கம்யூனிட்டி. ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. தமிழக அளவில் குறைந்த கல்வி கட்டணம் வாங்கக்கூடிய, அட் த சேம் டைம் நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒரு முக்கியமான கல்லூரி சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். அண்ட் இந்த காலேஜினுடைய 1 இயர் ஃபீஸ் அப்படிங்கிறது 52,000 ரூபா. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 7,000 ரூபா 8,000 ரூபாக்குள்ளே வரும். ஸோ இதுதான் இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு நீங்கள் கட்டின இந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸ்லேருந்து கம்மியாகும். ஸோ ஃப்ரம் த செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் உங்களுடைய ஃபீஸ் இன்னும் ஃபர்தராக குறையும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் இதே இதுதான், அதே இது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் இதே ஃபீஸ் தான். மார்க் என்ன சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனாரிட்டி கேட்டகரிஸ் நெட்ஒர்க் சீட்ஸ் இருக்கு இல்லையா, 38 சீட்ஸ், இதுக்கு வந்து அந்தந்த டயசஸை பொறுத்து வேறுபடும். ஸோ ஒவ்வொரு டயசஸில் நிறைய மாணவர்கள், நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா ஜாஸ்தியான மார்க்கில் உள்ளே போவாங்க. கம்மியான மார்க் அந்த டயசஸில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே மார்க் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல மார்க், ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டயசஸில் வேறு யாரும் உங்களை விட ஜாஸ்தியாக இல்லைன்னா உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 20% ஆஃப் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா அண்ட் 30% ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நல்ல மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சிஎம்சி வெல்லூர் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சிஎம்சி வெல்லூரினுடைய பேஷண்ட் ஃப்ளோ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வி ஹாவ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பேஷண்ட் ஃப்ளோ இன் சிஎம்சி வெல்லூர். ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் பேஷண்ட் ஃப்ளோவுக்கு இருக்குது. இது எல்லாம் இருந்தும் கூட இந்த காலேஜினுடைய ஒரே ஒரு ட்ராபேக்னு மாணவர்கள் கருதுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் பான். இதை ட்ராபேக்னும் எடுத்துக்கலாம், அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஸோ கல்லூரிகளில் இந்த காலேஜில் நீங்கள் இந்த குறைவான கட்டணத்தில் நீங்கள் படிக்கும்போது இந்த கல்லூரி உங்கள்கிட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் 2 இயர்ஸ், 2 வருஷம் நீங்கள் நாங்கள் சொல்கிற இடத்துல. தே ஹாவ் மெனி மிஷினரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்கிறாங்க அண்ட் நிறைய இடங்களில் சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த இடங்களில் அவங்களுக்கு டாக்டர்
ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால குறைந்த கல்வி கட்டணத்தில் மருத்துவர்களை உருவாக்கி இந்த மக்கள் சேவையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஸோ அதனால 2 இயர்ஸ் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ